ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்பாலையும் தர்மாக்கோல் பாலையும் வச்சு நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறோமோ அந்த ஃபோட்டோ அளவுக்கு கார்போர்டில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் இந்த மாதிரி நாலு சைடு மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம நாலு லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நாலு சைடும் கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், சின்ன குட்டீஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே விடுறதாலும் விடலாம், அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து ஃபுல்லாகவே அதில் வந்து தர்மாக்கோல் பால் தான் வைக்க போகிறோம், அதனால் பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் அது தெரிய போகிறதில்ல. நீங்கள் லைட்டான கேப் இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அதில் வந்து தெரியுன்றதுக்காக தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அது பெயிண்ட் பண்ணி காஞ்சிருச்சு, அது மேலே வந்து நான் கம் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லைனா ஒன் சைடு இதை மாதிரி கம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பால் வைங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க. அப்போ ஒட்டுறதுக்கு காஞ்சிடும் ஒட்டுறதுக்குள்ளே. இப்போ நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒன் சைடு. இப்போ இந்த தர்மாக்கோல் பாலை எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே எல்லாத்தையும் ஒட்டணும். இந்த மாதிரி நிறையா அள்ளி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, எக்ஸஸாக இருக்கிறது கீழே விழுந்துடும். இப்போ இதில் வந்து நமக்கு கேப் இருக்கும், அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல மறுபடிக்கும் ஃபெவிகால் வச்சு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே அதில் வந்து ஒட்டி விட்டுருங்க அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலை. இது வந்து ஒரே கலர்லேயும் கிடைக்குது, தர்மாக்கோல் பால் கலர் கலராகவும் கிடைக்குது, ஒயிட்லேயும் கிடைக்குது. இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதே வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அப்போ நான் எல்லா சைடும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பின்னாடி வந்து மூணு கார்போர்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை மூணு சைடும் ஒட்டுறேன். கார்போர்டு தான் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் வந்து பேப்பர் ரோல் கூட ஒட்டலாம், இல்லைன்னா சிம்பிளாக ஈஸியாக கார்போர்டு கூட ஒட்டிக்கலாம். மூணு பீஸாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கார்போர்டாக எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கங்க மூணு சைடும். அது மேலே திருப்பி இங்கே கம் அப்ளை பண்ணி இன்னொரு கார்போர்டு ஒட்டணும். ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். இதுக்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் மூணு சைடு ஒட்டினா போதும், ஒன் சைடு தேவையில்ல. இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பின்னாடி இல்லாத ரோப்போ டபுள் சைடு டேப்போ ஒட்டி நீங்கள் வாலில் மாட்டி வைக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.